சில்பா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. ஏன்க்கா, வீடு நல்ல அளவுல காத்தோட்டமா வெளிச்சமா தானே இருக்கு. நான் வீட்டை சொல்லல, அனுசா பண்றதுதான் சரியில்லைன்னு சொல்ல வரேன். ஏன்க்கா, அனுசா நல்ல உசாராதான இப்படி தனி கொடுத்துன்னு வரணும்னு வீட்டெல்லாம் பார்த்து வச்சிருக்கா. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஏக்கா, வீடு நல்லா இருக்கா? ஆமா அனுசா, சூப்பரா இருக்கு. நாளை கழிச்சு நல்ல நாள் தானே, அதனால நாளை கழிச்சு நாங்க பால் காய்ச்சிட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்துடலாம்னு இருக்கோம்க்கா. அனுசா, அப்ப நாளை கழிச்சு காலையிலயே நாங்க வந்துருதா என்ன? ஆ சரிக்கா, கண்டிப்பா நீங்க வரணும். ஏங்க, நாளைக்கு ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் ஒரு குட்டி யானையை புடிச்சிட்டு போய் நம்ம ரூம்ல உள்ள எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துருங்க. சரி அனுசா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருதே. தம்பி, அனுசாதான் புரியாம சொல்லதானே நீங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னக்கா, என்னாச்சு? எனக்கு என்ன புரியல? ஆமா மைனி, என்ன சொல்ல வரீங்க? பாரு அனுசா, நீ வேலைக்கு போறதெல்லாம் சரிதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்குன்னு இப்படி தனி கொடுத்தல வர்றதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. என்னக்கா சரியில்லை? நீங்க அன்னைக்குதான் சொன்னீங்க நீ எடுத்த முடிவெல்லாம் கரெக்ட்னு, இப்ப என்னடா இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நான் ஏதோ ஒரு நினைப்புல சொல்லிட்டேன் அனுசா, ஆனா இப்படி தனி கொடுத்தல வர்றதெல்லாம் எனக்கு சரியா படல. மைனி, என்னாச்சு மைனி? இங்க பாருங்க தம்பி, உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். இப்ப தனி கொடுத்தல வரணும்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணிருப்பீங்க. ஆமா மைனி, நானும் அனுசாவும் சேர்ந்து தான் முடிவு பண்ணனும். அது உங்களுக்கு தெரியும், ஆனா உங்க அம்மாவுக்கு புரியுமா? நீங்க தனி கொடுத்தல வந்தா உங்க அம்மா உங்களை ஏச மாட்டாங்க, அனுசாவை தான் ஏசுவாங்க. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு எல்லா குறையும் இவன் மேலதான் சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. கற்பகா, நான் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சிருவேன்னு உங்களுக்கு போறாமே, அதான் நீங்க இப்படி சொல்றீங்க. என்ன அனுசா இப்படி சொல்லுதா? எனக்கு எதுக்கு உன் மேல போறாமே? ஆமா, உங்களுக்கு போறாமதா. நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சிருவேன்னு உங்களுக்கு போறாமதா? எனக்கு ஒண்ணும் போறாம இல்ல. வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்து நான் சொல்ல வேண்டியதா உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, வீட்டுக்கு மூத்த மருமகனே நீங்க தான் நிச்சயிக்கணும். உங்களை யார் மதிக்க? அனுசா, இங்க மைனி கிட்ட மரியாதையா பேசு. நான் இவ்வளவு நாளும் மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருந்தேன், ஆனா உங்க மைனி பேசுறது தான் சரியில்லை. என்ன அனுசா, நான் பேசுறது என்ன சரியில்லை? ஆமா, நீங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அனுசா, அன்னைக்கு நான் ஏதோ ஒரு மனநிலைமையில இருந்ததனால அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லுதம்ல. ஆமா, நீங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொண்ணா யோசிச்சு சொல்லிட்டே இருப்பீங்க, அதை கேட்டுக்கிட்டே நான் இருக்கணுமா? அனுசா, வாயை மூடு. இங்க மைனி கிட்ட மரியாதையா பேசுன்னு சொல்லிட்டே இருக்கம்ல, நீ அதையும் கேட்காம திரும்ப திரும்ப அவங்களை ஏத்தி பேசிட்டு இருக்கா? பின்ன என்னங்க, நாம நாளை கழிச்சு இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி குடி வரலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன தம்பி? மைனி,
தம்பிய பத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன பண்ண, சரி முதல்ல வீட்டுக்கு போய் நம்ம பிரச்சனையே தீப்போம், அதுக்கப்புறம் அவன் பிரச்சனையே பாத்துக்கிடலாம். வேலைக்கு போக போறாளாம். வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவா? நீ வேலைக்கு போக போறேன்னு சொன்ன இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு உங்ககிட்ட சொன்னம்ல. என்ன சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க சொன்ன மாதிரியேதான் மாமியார் சொல்லுதாவோ?
மாமியாரு இந்த மாதிரிதான் பேசுவாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியும் சில்பா. அவங்க மகன் மேல எந்த ஒரு பழியும் சொல்ல மாட்டாங்க, நம்மளதான் குத்தம் சொல்லுவாங்க. நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுதான் நடக்கணும். இப்படி கூட்டு குடும்பமா இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுதான் போகணும். அனுசரிச்சு போகாம இத்தனை வருஷம் நம்ம இந்த வீட்டுல இருந்திருக்க முடியுமா? ஆமாக்கா, நீங்க சொல்லதும் சரிதான். கண்ணாடி உடையற சத்தம் கேக்கு, சட்டி புட்டியெல்லாம் உருட்டுற சத்தம் கேக்கு. ஆமா, என்ன சத்தம் கேக்கு? ஏக்கா, ஒருவேளை பூனையாதான் இருக்கும், அதுதான் வீட்டுக்குள்ள வந்து பாத்திரத்தை எல்லாம் உருட்டிட்டு கிடக்குன்னு நினைக்கேன். நான் போய் அதை விரட்டி விட்டுட்டு வரேன்க்கா. ஆ சரி சில்பா, அடுக்காலையில பால் வேற இருக்கு, அதை ஒழுங்கா மூடி வச்சுட்டு வா. ஆ சரிக்கா. அனுசா, இவ்வளவு நாளும் கூட்டு குடும்பமா இருந்துட்டோம், எங்க அம்மா வீட்டுல தனியா பிரிஞ்சு வர முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நான் எங்க அம்மா கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து உன்னை வேலைக்கு கட்டாயமா நான் அனுப்புறேன். அனுசா பிளீஸ், அனுசா எனக்காக புரிஞ்சுக்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள நீங்களே உங்க அம்மாவை புரிய வைங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆ சரி அனுசா. தனி குடித்தனம் போனா சொத்துல பங்கு கிடையாதுன்னு சொன்னோம்ல, அதை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள பாரா பாரா. நினைக்கிறது நான் சொல்றதுதான் இந்த வீட்டுல நடக்கும். மஞ்சு.